ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் மோதகம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். பச்சரிசி மாவு 1 கப். எந்த கப்பில் பச்சரிசி மாவு எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பில் 1 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. வெல்லம் 1 கப், தேங்காய் 3 மூடி, ஏலக்காய் 4, உப்பு 1 சிட்டிகை, எண்ணெய் 1 டீஸ்பூன். இப்போ முதல்ல ஏலக்காவை இடித்து எடுத்துக்கலாம். இப்போது வெல்லம் சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். ஆ, வெல்லம் நல்லா மெல்ட் ஆகட்டும். இதோ நம்ம வெல்லம் நல்லா மெல்ட் ஆயிருச்சு. இப்போ நம்ம வந்து பாகு காய்ச்சி எடுத்துக்கல, இது வந்து வெல்லத்தில் தண்ணி சேர்த்து மெல்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இதை இப்போ வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். நம்ம வடிகட்டி எடுத்துருக்க இந்த வெள்ளை கரைசலை இப்போ கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ நம்ம வெள்ளை கரைசல் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் இடித்து வச்சிருக்க ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம துருவி வச்சிருக்க தேங்காவை சேர்த்துக்க போகிறோம். தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெல்லத்தோட. இப்போ நம்ம பூர்ணம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இது நல்லா கெட்டியாகணும், அது வரைக்கும் கிளறிக்கோங்க. இதோ பாருங்க, முன்ன மாதிரி இல்லை. இப்போ நம்ம பூர்ணம் கொஞ்சம் கெட்டியாகிட்டே வருது. இன்னும் நல்லா கெட்டியாகணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பூரணம் வந்து பாத்திரத்திலே ஒட்டாத அளவுக்கு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம பூரணம் ரெடி ஆகிடும். அப்போ நம்ம அதை எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா பாத்திரத்திலே ஒட்டாமல் வருது. நம்ம பூரணம் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஆறட்டும். இதை ஆறுறதுக்குள்ள நம்ம மோதகத்தோட மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போது தண்ணியை கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறோம். நல்லா தண்ணி காயட்டும். இப்போ தண்ணி காஞ்சிட்டு இருக்கும்போது இதில் 1 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்ம மேல் மாவு ஒட்டாமல் வரும். இதோ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது 1 கப் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறோம். எந்த கப்பில் மாவு எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பில் சுடு தண்ணி 1 கப் எடுத்து சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. நிறையா ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோ நம்ம மோதகத்துக்கான மேல் மாவு ரெடி ஆகிடுச்சு. எந்த கப்பில் மாவு எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவு தண்ணி எடுத்துருக்கோம். அதனால் நல்லா கரெக்டாக இந்த பதத்துக்கு வந்திருக்கு. எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த பதம் வர அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சூப்பராக இப்போது மாவை சின்னதாக உருட்டி வச்சுருக்கோம். இப்போ இதை ப்ரெஸ் பண்ணி கிண்ண மாதிரி ஆக்கிக்க போகிறோம். பாருங்கள், நடுவில் நல்லா ப்ரெஸ் பண்ணி சுற்றிலையும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நல்லா கிண்ண மாதிரி ஆயிடுச்சுல. இப்போது இதோட சென்டரில் இந்த 1 ஸ்பூன் பூரணத்தை நல்லா சென்டரில் வச்சுக்கோங்க. சென்டரில் வச்சு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். மாவை, மேல் மாவை க்ளோஸ் பண்ணி உருண்டை பிடிச்சிக்கோங்க. இது 1 டைப்பு. இந்த டைப்லேயும் சிமிலர் அதே மாதிரி தான், கிண்ண மாதிரி தான் பண்ணிக்க போகிறோம்.
இப்போ சென்டர்ல ஒரு ஸ்பூன் பூரணம் வச்சுக்கலாம். இப்போ சுத்திலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம உருண்டை பிடிச்சோம், இதில் நம்ம கோபுரம் மாதிரி பண்ணிக்க போகிறோம். இது செகண்ட் டைப்பு. இப்போ இந்த தேர்ட் டைப்பில் பாலை இலையில் வச்சு நல்லா அழுத்திக்க போகிறோம். நல்லா ஃப்ளாட்டாக இப்போ இதில் பூரணம் சேர்த்துக்கலாம். சென்டரில் இப்போ இதை ரெண்டாக மடிச்சுக்க போகிறோம். இப்போ இதை ரெண்டாக மடிச்சுக்க போகிறோம். பூரணம் வெளியே வராத மாதிரி நல்லா எட்ஜஸ் எல்லாம் கவர் பண்ணி அழுத்தி விட்டுக்கோங்க. இது தேர்ட் டைப்பு. இப்போ நம்ம பிடிச்சி வச்சிருக்க கொழுக்கட்டையெல்லாம் இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கோம். இப்போ இதை இட்லி குக்கரில் வச்சுக்கலாம். இப்போ இட்லி குக்கரில் சரியாக 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மோதகம் எப்படி வந்திருக்குன்னு குக்கரை திறந்து பார்த்துக்கலாம். நம்ம மோதகம் ரெடி ஆயிடுச்சு. இதோ நம்ம மோதகம் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்கு. இங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்கு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட கருத்துக்கள் சந்தேகங்கள் எதாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக யாரும் வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நாங்கள் போடக்கூடிய சமையல் வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்யூ.